காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி இதுக்கெல்லாம் வர்றது மூலிமாட்டு நம்ம சில உணவு முறைகளை சொல்லிடுவோம். அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இதையும் தாண்டி மற்ற இன்னும் கொஞ்சம் பெரிய நோய்களுக்கு வரக்கூடியவங்க அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி உணவுகள் சொல்லணும், என்ன மாதிரி இந்த உணவு முறையில் சொல்லி நம்ம மருத்துவத்தின் மூலமாக அதை எப்படி சரிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம். உணவு முறைகள் இப்போ நமக்கு புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், நோய்கள் உருவாவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு, நோய்கள் வெளிப்படுறதுக்கு காரணங்கள் இருக்கு. உணவு வழியாக மட்டும் நோய்கள் உருவாகுதுன்னு நினைக்க வேண்டாம். அதில் உணவு மட்டும் சரி பண்ணாலே நோய் சரியாயிருந்து நினைக்க வேண்டியதில்லை. மருத்துவத்தை நம்ம கொஞ்சம் முழுமையாக பார்க்கணுங்கிறத சொல்கிறேன். நம்ம மருத்துவத்தை முழுமையாக பார்க்கிறத தவறுறோம், பகுதி பகுதியாக பார்க்குறாங்க. இன்றைக்கு இருக்கிற மருத்துவ துறை சார்ந்தவங்க ஆங்கில மருத்துவம் செய்கிறவங்க உடலை மட்டும் பார்க்குறாங்க, இன்ன பிற மருத்துவங்கள் எல்லாமும் மனுஷனை முழுமையாக பார்க்கறதுக்கான சாத்தியங்கள் எவ்வளவு இருக்குது என்பது பற்றி வெளிப்படுத்தி கொள்ளலை. ஆங்கில மருத்துவம் எப்படி மருத்துவம் பார்க்குதோ அதே மாதிரி தான் இன்றைக்கி மற்ற மருத்துவங்களும் மருத்துவம் பார்க்குது. கை கால் வலி வந்தால் ஒரு மருந்தை கொடுக்கறது ஆங்கில மருத்துவத்தில் இருக்குது, உறுப்புகள் செயலிழந்து போனால் ஒரு குறிப்பிட்ட மருந்தை கொடுக்கறது, இப்படி தான் இருக்குது. சித்த ஆயுர்வேத மருத்துவங்கள் கூட ஒரு தொந்தரவு வந்தால் அந்த தொந்தரவுக்கு மருந்தை கொடுக்கறது. ஆனால் பழைய மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மருத்துவ துறை சார்ந்தவரும் அல்லது மருத்துவம் செய்தவரும் மனுஷனை முழுமையாக பார்க்கணும், மனுஷனுடைய எல்லா குறிப்புகளையும் பார்க்கணும், அப்போ தான் அவருக்கு எங்கே நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும், அவருக்கு எங்கே உதவி செய்யணுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதை பற்றி பேசுகிறாங்க பழைய பாரம்பரிய மருத்துவத்தில் உள்ளவங்க. இப்போ இந்த பாரம்பரிய மருத்துவ செய்திகளோடு நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு, மரபுமுறை மருத்துவ செய்திகளோடு சில விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எல்லா தொந்தரவுமே உணவு சரி பண்ணால் சரியாயிருமானா, சரியாகாது. ஏன்னா எல்லா தொந்தரவுமே உணவு காரணமாக, உணவு பற்றாக்குறை காரணமாக வர்றதில்லை. எல்லா தொந்தரவுக்குமே பசி எடுத்து சாப்பிட்டா சரியாயிருமானா, சரியாகாது. பசி எடுத்து சாப்பிட்றது தொந்தரவை அதிகப்படுத்தாமல் இருக்கும், நல்ல உணவு சாப்பிட்றது உடம்பை மோசம் இல்லாமல் மோசமாகாமல் செய்யும். ஒரு பெரிய வலியோடு இருக்கிறவர் கடுமையான கரடுமுரடான உணவு சாப்பிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த வலியோ வேதனையோ அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நீங்கள் எளிமையான உணவு சாப்பிட வைக்கலாம், பழங்கள் சாப்பிட வைக்கலாம், காய்கறிகள் சாப்பிட வைக்கலாம், ரசம் மாதிரி சமைச்ச உணவு சாப்பிட வைக்கலாம், எளிமையான உணவு சாப்பிட வைக்கலாம். ஆனால் ரசமோ பழங்களோ சாப்பிட்டா அவர் உடம்பு நல்லா போயிடும், சரியாக போயிடும், ஆரோக்கியத்துக்கு வந்துடுவாருன்னு பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா உடல் கெட்டு போகிறதும் அப்படி இருக்கிறதில்ல, உடல் சரியாகிறதும் அப்படி இருக்கிறதில்ல. உடல் சரியாகிறதுக்கும் உடல் கெட்டு போகிறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ அந்த காரணங்களோடு நாம் மனுஷனுக்கு மனிதர்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த சிகிச்சை முறைகளை நீங்கள் எப்படி சிகிச்சை கொடுக்கறது என்பது பற்றி பேசுகிறது தான் நம்ம இந்த விஷயத்தை பேசுகிறோம். இப்போ காய்ச்சலுக்கு இந்த உணவு கொடுக்கலாம், காய்ச்சலுக்கு நிலவும் கஷாயம் கொடுக்கலாம், சரியாயிருமானா சரியாயிரும். காய்ச்சலுக்கு துளசி கஷாயம் வச்சு கொடுக்கலாம், சரியாகுமானா சரியாகும். அக்குப்பஞ்சல காய்ச்சலுக்கு ஒரு குறிப்பிட்ட புள்ளியை போட்டால் சரியாகுமானா சரியாகும். ஆனால் காய்ச்சல்னா என்ன, ஏன் காய்ச்சல் உருவாகுது, கைகால் வலினா என்ன, ஏன் கைகால் வலி உருவாகுது என்பதற்கு ஒரு விரிவான தத்துவ பார்வை, உடல் அறிவியல் எல்லா மருத்துவத்துக்கும் இருக்கிறது மாதிரி அக்குப்பஞ்சருக்கும் இருக்கு, அப்படி நம்ம பார்க்க வேண்டியது. ஒரு நோயாளி வராரு அப்படின்னா அவர் நோயை வெளிப்படுத்தி கொள்ற விதம் இருக்குல்ல, கையில் வலி,
இந்த பின்பக்கம் வலிக்குது, மணிக்கட்டினுடைய பின்பக்கத்தில் மணிக்கட்டு மேலே வலி இருக்கு. அந்த வலியை அவர் நம்மகிட்ட சொல்கிறாங்க. நீ மருத்துவம் செய்யும்போது சொல்லும்போது மணிக்கட்டில் வலி இருக்கு, இப்படி சொல்லிட்டாருன்னா இது மணிக்கட்டு வலி அப்படின்னு நீங்கள் அக்குபஞ்சரில் மணிக்கட்டுனா என்ன மூலகம் அல்லது மணிக்கட்டினுடைய தொடர்பு உறுப்பு என்ன, அதனுடைய சக்தி ஓட்டம் எங்கெல்லாம் இருக்குது, இப்படி ஆய்வு பண்ணி நம்ம ஒரு புள்ளியில் ஒரு புள்ளிலேயோ பல புள்ளிலேயோ சிகிச்சை கொடுத்து முடிச்சு விட்ருவாங்க. ஆனால் மனிதனுடைய உடல் அமைப்பு, உடல் தோன்றிய கதை, மனிதன் தொடர்பு கொள்கிற கதையெல்லாம் பார்க்கும்போது முத முதல்ல குரங்கிட்ட இருந்து வந்த மனுஷன் தனக்கு ஏற்பட்டக்கூடிய சிரமங்களை அந்த வெளிப்படுத்துகிற விஷயங்களை இன்றைக்கு வரைக்கும் வச்சுட்டுருக்கான். டார்வின் வந்து ஒரு 13 ஒற்றுமைகள் சொல்கிறாரு மனிதனுக்கும் குரங்குக்குமான ஒற்றுமையை. குரங்கு என்ன செய்யும்னா, தனக்கு எதிரே வர்றவங்களை பார்த்து ஒரு விகாரமான கிண்டலான முகபாவனை செய்யும். தன் குட்டிகளை தன்னோட இருக்க அணைச்சிக்கிட்டு எங்கே போனாலும் ஓடும். உடம்புல இருக்கிற அந்தரங்கமான உறுப்புகளில் கை வச்சு பார்க்கும். அழுக்கான பகுதிகளை தொட்டு பார்க்கறது, மோந்து பார்க்கறது, எதிரிகளோட சண்டை போடுறதுக்கு கூட்டமாக போய் சண்டை போடுறது, இதெல்லாம் குரங்கு செய்யும். இதே மாதிரி ஒற்றுமைகள் மனுஷனுக்கும் இருக்குது. இப்போவும் நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் நம்ம செய்வோம். குட்டிகளை பாதுகாக்கிறது, எதிரிகளோட சண்டை போடுறது, மறைவான உறுப்புகளை கை வச்சு பார்க்கறது, அழுக்கான பகுதிகளை மோந்து பார்க்கறது, இப்படியான ஒற்றுமையான தன்மைகள் குரங்குக்கும் மனுஷனுக்கும் 13 இருக்குது அப்படின்னு சார்லஸ் டார்வின் சொல்கிறாரு. அவர் சொல்கிறத பல இடங்களில் மனிதவியல் ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க. அப்போது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு வரைக்கும் மனிதன் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிட்டானா அப்படின்னா முழுமையாக வளர்ச்சி அடையலை. வளர்ச்சியை நோக்கி குரங்குலேருந்து நம்ம இன்னும் மாறிக்கிட்டு இருக்கோம். நம்ம குரங்குலேருந்து வெளியில் வந்துட்டோம், ஆனால் முழுமையான மனிதனாக மாறலை. குரங்குலேருந்து வெளியில் வந்துட்டு அன்றாடம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறோம். அப்போ குரங்குலேருந்து வெளியில் வந்தவுடனே ஒரு மனுஷனுடைய நடவடிக்கைகள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னா, குரங்குலேருந்து மனுஷன் முத முதல்ல பேச ஆரம்பித்த உடனே சைகைகள் வச்சு பேசுகிறான். தன் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லும்போது சைகைகளில் சொல்கிறான். விசேஷமான சத்தம் எழுப்புகிறாங்க அந்த முதல் மூதாதையர் குரங்குலேருந்து வெளியில் வந்த உடனே. வெளியில் தெரிகிற காட்சிகளுக்கு இவங்க எதிர்வினை புரியுறது, பயமாவோ விகாரமாவோ முகத்தை மாத்துறாங்க. இப்படி விதவிதமாக தனக்கு ஏற்படுற உணர்வுகளை, உணர்ச்சிகளை, நோய்களை வெளிப்படுத்துகிற அம்சங்களோட இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் இருக்கிறான். இதெல்லாம் சேர்த்து பார்க்கறத முழுமையாக நோயை கண்டுபிடிக்க உதவும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு மருத்துவம் செய்கிறவங்க, எனக்கு காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் வெறுமனே காய்ச்சல் வருதுன்னு சொல்கிறது இல்லை, எனக்கு காய்ச்சல் வருதுன்னு சொல்கிறாரு. நேற்று ராத்திரியிலேருந்து காய்ச்சல் வருது, காய்ச்சல் இருக்குதுன்னு சொல்கிறாரு. உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறாரு. அடித்து போட்ட மாதிரி வலிக்குதுன்னு சொல்கிறாரு. அடித்து போட்டதை அவர் விளக்குறாரு. இங்கேருந்து அப்படியே அடித்து போட்ட மாதிரி வலிக்குது அப்படின்னு கையை அப்படி அமைக்க சொல்கிறாரு. இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் நோய் சொல்கிறாரு. நீங்கள் அவரை வெறுமனே காய்ச்சல் அப்படின்னு ஒரு புள்ளியை போட்டு குத்தி விடுறது பொருத்தமானது இல்லை. எனக்கு அமுக்கிற மாதிரி வழி இருக்குது அப்படிங்கிறது நோய் தான். எனக்கு காய்ச்சல் நேற்று ராத்திரியிலே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறது நோய் தான். நேற்று ராத்திரிக்கும் காய்ச்சலுக்கும் சம்மந்தம் இருக்குது. கால் அமுக்கிறதுக்கும் காய்ச்சலுக்கும் சம்மந்தம் இருக்குது. வலிக்கும் காய்ச்சலுக்கும் சம்மந்தம் இருக்குது. அவர் இதை சொல்கிறதுக்கும் சொல்லும்போது அவர் கைகள் கால் அசைது, அவர் அப்படியே அதை விளக்குறாரு. அந்த காய்ச்சலில் விரிவாக சொல்கிறாரு, கையை விரித்து சொல்கிறாரு. குத்துற மாதிரி வலிக்குதுன்றாரு, கொடையிற மாதிரி வலிக்குதுன்றாரு, சுற்றுற மாதிரி வலிக்குதுன்றாரு. இப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணுறாரு. இந்த இவ்வளவு ஆக்ஷனுக்கும் அவர் சொல்கிற காய்ச்சலுக்கும் சம்மந்தம் இருக்குது.
இவ்வளவு முழுமையா அந்த காய்ச்சலை நம்ம பாக்குறோமா, மருத்துவம் பாக்குறவங்க பாக்குறோமா அப்படின்னா பாக்குறது இல்லைங்கிறதா. இப்போ காய்ச்சலா இந்த நோய்க்கு இந்த மருந்து, அல்லது இந்த நோய்க்கு இந்த புள்ளி, இந்த நோய்க்கு இந்த உணவு, இவ்வளவு சுருக்கிட்டோம். இவ்வளவு சுருக்கி நீங்க பார்க்கும்போது மருத்துவத்தை முழுமையா பார்க்க முடியாது. முழுமையா பார்த்தா மட்டும்தான் அந்த காய்ச்சலுக்கு முழுமையான தீர்வு கொடுக்க முடியுங்கிறது மரபு முறை மருத்துவங்கள்ல, குறிப்பா அக்குபஞ்சர் மாதிரியான மருத்துவங்கள்ல இருக்கிற அடிப்படை. இந்த அடிப்படையில அக்குபஞ்சர் மருத்துவம் வேலை செய்யுது என்பதுதான் இந்த காலத்து மனுஷனுக்கான மருத்துவமா நம்ம பார்க்கணும். அக்குபஞ்சருக்குள்ள அப்படி இருக்கு. ஒவ்வொரு மூலகத்தினுடைய பண்பு என்ன, ஒவ்வொரு மூலகத்தினுடைய பணி என்ன, அது எப்படியெல்லாம் ஒரு மனுஷன்கிட்ட வெளிப்படுது, ஒரு மனுஷனை எப்படிலாம் நம்ம கையில பார்க்கணும், மனுஷனுக்குள்ள உடல் அமைப்புகளை எப்படிலாம் பார்க்கணும், இதெல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு நோய் அறியும் முறையை மருத்துவம் வச்சிருக்கு. இன்னைக்கு ரொம்ப சுருக்கிட்டோம். மருத்துவம் பார்க்குறவங்க, மருத்துவத்தில் வேலை செய்கிறவங்க ஏதோ தான் நம்ம வந்து கற்றுக்கொண்டு எல்லாத்தையும் படித்து முடித்தது மாதிரி நம்ம நம்மளுடைய தேடலை சுருக்கிட்டோம். அப்படி சுருக்கினதனுடைய விளைவாக இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நோயாளியை முழுமையாக கண்டறிய முடியலை, நோயாளியை முழுமையாக ஆய்வு செய்ய முடியலை, ஆய்வு செய்ய விருப்பம் இல்லை. அப்போ இதெல்லாம் செய்யும்போது மட்டும்தான் இந்த மருத்துவம் அழியாமல் இருக்கிறதும், இந்த மருத்துவத்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதும், இந்த மருத்துவம் பற்றி விரிவான தகவல்களை பதிவு செய்கிறதும் நடக்கும். அதை விட முக்கியமானது இந்த மருத்துவம் சரியான மருத்துவம் அப்படிங்கிற இடத்த புரிஞ்சுக்கிறதுமே கூட இதில் அடங்கியிருக்கு. நீங்கள் ஒருத்தர் சரியாக மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் சேர்க்கணும். ஒரு மருத்துவராக இருந்து செய்ய வேண்டிய வேலை, அவர் ஒரு நோயாளியை சந்திக்கும்போது, ஒரு மருத்துவர் நோயாளியை சந்திக்கும்போது முழுமையான நோயை கண்டுபிடிக்கக்கூடிய, நோயினுடைய முழுமையான வடிவத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவோட அந்த நோயாளியை அணுகணுங்கிறது தான் மருத்துவத்துக்கு இன்றைக்கி தேவையாக இருக்கிற ஒரு நிலையாக இருக்குது. அப்படி இருந்தால் தான் மருத்துவம் வளரும், மருத்துவரும் வளருவார். முழுமையாக பார்க்கணும், அப்போ தான் நோயை முழுமையாக சௌரியப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியும். அப்படி முழுமையாக பார்க்க தவறுற போது நடக்கிற நிகழ்வுகளில் தான் இன்னைக்கு பகுதியாக நம்ம நோயாளிகளை பார்க்குறோம். ஒருத்தர் டயபெட்டிக் வராரு, சர்க்கரை நோய்க்காக ஒருத்தர் வராரு, வந்துட்டு ஒரு 15 முறை வராரு 10 முறை வராரு, அதுக்கப்புறம் அதிகமாயிருச்சு, நம்பர் கூடிருச்சு, மருத்துவமனைக்கு போய் பார்த்தேன், நீங்கள் எப்படி உயிரோடு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் மறுபடியும் இன்சுலின் போட ஆரம்பிச்சிட்டேன், இன்சுலின் போட்ட பிறகு மறுபடியும் கை கால் வலி வந்துருச்சு, ஆண்மை குறைவு ஏற்பட்டுருச்சு, நான் வந்து இல்லறத்தில் ஈடுபட முடியல, பிள்ளைங்களை கவனிக்க முடியல, என் மனைவியோட மகிழ்ச்சியாக இருக்க முடியல, இப்படியெல்லாம் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்றாங்க. நீண்ட நாள் ஆய்வுகளை செய்ய முடியல. அப்போ உடனே மருத்துவம் பார்க்குற மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்க, மாற்று மருத்துவங்கள் பார்க்குற மருத்துவர் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது சரியில்லை அப்படின்னு நோயாளி மேலே குற்றம் சொல்கிறாங்க. நோயாளி ஃபாலோ பண்ணணுங்கிறது சரி, நோயாளி மருத்துவர் சொல்கிற இயற்கையான வழிமுறைகளை, இயற்கையான வாழ்க்கை முறைகளை பின்பற்றி வர வேண்டும் என்பது சரி, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அதை விட அதிகமான பொறுப்பு நோயாளியினுடைய நோயை கண்டுபிடிக்கிறதுல மருத்துவருக்கு இருக்குது. ஒரு மருத்துவராக நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நோயாளியினுடைய சகல அம்சங்களையும் சகல வெளிப்பாடுகளையும் கணக்கில் வச்சுட்டு எல்லாத்தையுமே நோய்க்குறியாக கணக்கில் எடுத்துக்கிட்டு எல்லா நோய்க்குறிகளையும் மையப்படுத்தி அதில் பொதுவான முதன்மையான நோய்க்குரியது எதை தொட்டால் எல்லாம் சரியாகும் என்பது பற்றி ஒரு தெளிந்த பார்வையோட மருத்துவம் செய்யும்போது மட்டும்தான் இந்த மருத்துவத்தை சிறப்பாக செய்ய முடியும். அப்போ தான் காய்ச்சலுக்கு என்னென்ன மருந்து, காய்ச்சலுக்கு என்ன புள்ளி, காய்ச்சலுக்கு என்ன உணவுன்னு கேட்க மாட்டோம். காய்ச்சல் எங்கேருந்து வருது, காய்ச்சல் எப்படியெல்லாம் உருவாகுதுங்கிறத தாண்டி காய்ச்சலுக்கும் அந்த நோய்க்கும், காய்ச்சலுக்கும் அந்த நோயாளியினுடைய வெளிப்பாட்டுக்கும், காய்ச்சலுக்கும் நோயாளியினுடைய பேச்சு முறைக்கும், காய்ச்சலுக்கும் நோயாளியினுடைய சைகை முறைக்கும் இதெல்லாம் மனுஷன்கிட்ட இருக்கு. இதெல்லாம் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா சந்தோஷமா இருக்கேன்னு இப்படி யாரும் உட்கார்ந்துருக்கிறது இல்லை. இப்படி நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு இல்லை, சந்தோஷமா இருக்கும்போது உங்கள் கண்ணு பேசும், காது பேசும், மூக்கு பேசும், கைகாலெல்லாம் பேசும், இதெல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் சந்தோஷம். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆரோக்கியம். அப்போ நோயின்னு பேசும்போது மட்டும் காய்ச்சல், கை வலி, மூட்டு வலி, அப்போ கைக்கு மட்டும் வைத்தியம் பாரு, காய்ச்சலுக்கு மட்டும் வைத்தியம் பாரு, மூட்டுக்கு மட்டும் வைத்தியம் பாருன்னு சொல்ல முடியாது, சொல்கிறது சரியானதில்லை. சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி உங்கள் கண் காது மூக்கு உங்களோட சைகைகள் எல்லாம் சேர்ந்து தான் சந்தோஷம்னு
உணர்றீங்களோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி நோய் என்பதும் உங்கள் கை கால் மூக்கு கண் அசைவு நாடகங்கள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் நோய் என்ற புரிதல் வேணும். அந்த புரிதலோடு பார்க்கும்போது தான் இன்னைக்கு இருக்கிற மனுஷனுக்கு தகுந்தது மாதிரி ஒரு மருத்துவமாக நம்முடைய மருத்துவத்தை அக்குபஞ்சர் மருத்துவத்தை வளர்த்தெடுக்க முடியும். அப்படி பார்வையில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சிறந்த மருத்துவர்களாக உருவாக முடியும். அப்படி பார்க்கறது தான் வேணும். நீ வைத்தியம் பார்க்கறதெல்லாம் அடுத்தடுத்த ஆட்கள் அதுக்குரிய ஆட்கள் வருவாங்க. இப்படி பார்க்கணும். ஆங்கிலத்தில் டோட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. டோட்டாலிட்டி பார்சியாலிட்டி ரெண்டு வார்த்தை இருக்கு. பார்சியாலிட்டினா துண்டுபட்டு பார்க்கறது, டோட்டாலிட்டினா முழுமையாக பார்க்கறது. முழுமையானது துண்டானது. அப்போ நம்ம பார்க்குற ஒரு பகுதி நிலைங்கிறது மாதிரி ஒரு முழுமையான நிலை என்பது தான் நோயை கண்டுபிடிக்கிறதுக்கான நிலை. நோயை கண்டுபிடிக்கிற இப்படி ஒரு முழுமையான அம்சத்தோடு நீங்கள் நோயை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அப்படி கண்டுபிடிக்கும் போது நோயினுடைய தீவிரத்தன்மையை, நோயினுடைய கேடுகளை, நோய் ஏற்படுத்தியிருக்கிற விளைவுகளை, இது எல்லாத்தையும் ஒரு மனுஷனுக்குள்ள பார்க்க முடியுங்கிறது தான். உள்ளுக்குள்ள நோய் இல்லாமல் ஒரு மனுஷன் அசையக்கூட மாட்டான். உள்ளுக்குள்ள நோய் இல்லாமல் ஒரு மனுஷனுடைய கைவிரல் கூட அசையாதுன்னு சொல்கிறாங்க. இது மரபு சார்ந்த முன்னோடிகள், மரபு முறை மருத்துவம் பேசுகிறவங்க. இன்னும் நம்ம அதை குறித்து ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. மருத்துவமாகவே ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு குறித்து படிக்க வேண்டிய முடிஞ்ச மருத்துவம் இல்லை. அக்குபஞ்சர் மருத்துவம் என்பது நிறைவு பெற்ற மருத்துவமாக என்னால் பார்க்க முடியாது. மனித சமூகம் வளர 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 மருத்துவத்தினுடைய நுட்பமும் செயல்பாட்டு முறைகளும் வளர்ந்துக்கிட்டே போகும். தத்துவம் மாறப்போகிறதில்ல. மருத்துவத்தினுடைய தத்துவம் மாறப்போகிறதில்ல. ஆனால் அந்த தத்துவமானது மனிதன் வளர வளர, மனிதனுடைய மாற்றம், உடல் மாற்றம் மாற மாற, சிந்தனை மாற்றம் வளர வளர, இந்த மருத்துவமும் வளரும், மருத்துவத்தினுடைய செயல்பாட்டு முறைகளும் வளரும் மாறும். ஆக இதுதான் மருத்துவ முறை, இதுதான் செயல்பாட்டு முறை. இப்படி மட்டும் செஞ்சிட்டாலே போதும், எல்லா நோயும் சரிப்படுத்திடலாம் அப்படிங்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான தெளிவான பார்வையாக இருக்க முடியாது. எல்லா மனிதனுக்கும் பொருந்துகிற மாதிரியான நுட்பங்கள் பெற்ற மருத்துவமாக அக்குபஞ்சர் மருத்துவம் இருக்குது, அந்த தத்துவம் இருக்குது. அதனால் ஒரு டோட்டல் முழுமையான நோயாய் கையாளும் முறை, நோயை அறியும் முறையை கற்றுக்கொள்வது மட்டும்தான் நீ கேட்ட கேள்விக்கான தீர்வு. அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம்.